யாருமே எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் இஸ்ரேல் ராணுவம் அதிரடியான ஒரு தாக்குதலை காசாவுக்குள்ள நடத்தி பணைய கைதிகளை, ஹமாஸால பிடிச்சு வைக்கப்பட்டிருந்த பணைய கைதிகளை பாதுகாப்பா உயிரோட மீட்டிருக்கு. இது ஒரு வகையில ஹமாஸுக்கு தோல்வி, இஸ்ரேலுக்கு வெற்றி என்று சொல்லி பார்க்கப்பட்டாலும் இஸ்ரேல் தரப்பு மறைக்கிற சில விஷயங்கள் இருக்கு. இந்த பணைய கைதிகள் இஸ்ரேல் ராணுவத்தால பாதுகாப்பா மீட்கப்பட்டது எப்படி, இஸ்ரேல் சொல்ல மறுக்கிற மறைக்க முயற்சிக்கிற விஷயங்கள் என்னன்றத பற்றி இந்த காணொலியில தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். போன அக்டோபர் மாதம் ஹமாஸ் இஸ்ரேலுக்குள்ள நுழைஞ்சி ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருந்தது. 250 அதிகமான பணைய கைதிகள் இஸ்ரேல இருந்து காசாவுக்குள்ள உயிரோட பிடிச்சு போகப்பட்டிருந்தாங்க. தங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரைக்கும் இந்த பணைய கைதிகளை நாங்கள் விடுவிக்க மாட்டோம் என்று சொல்லி தொடர்ச்சியாகவே ஹமாஸ் சொல்லி வந்தது. பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதுக்கு பிறகு போன நவம்பர் மாதத்தில் ரெண்டு தரப்புக்கும் இடையில ஒரு இணக்கப்பாடு ஏற்படுத்தப்பட்டு 100 அதிகமான பணைய கைதிகள் ஹமாஸ் தரப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டிருந்தாங்க, உறவினர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டிருந்தாங்க. எப்படியா இருந்தாலும் 116 பேர் இன்னும் ஹமாஸ் தரப்பால பிடிச்சு வைக்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இதுல 40 அதிகமானவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என்ற தகவல் கூட இஸ்ரேல் தரப்பிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகுவுக்கு வந்து கடுமையான ஒரு அழுத்தம் விடுக்கப்பட்டு வருது. அது இந்த பணைய கைதிகளுடைய குடும்பம் சார்பா இருந்தாலும் சரி, இல்லாட்டி அரசாங்கத்துக்குள்ள இருக்கிற அமைச்சர்களாலேயே இருந்தாலும் சரி, தொடர்ச்சியான ஒரு கடுமையான அழுத்தத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த பணைய கைதிகள் விவகாரம் சம்பந்தமா எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாரு. இதை சமாளிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ள அவர் தொடர்ச்சியாவே இருந்து வராரு. இந்த நிலையில தான் இந்த பணைய கைதிகளை மீட்கிறதுக்கான திட்டம் பல கிழமைகளா தீட்டப்பட்டதுன்னு சொல்லி இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பேச்சாளர் ஹகாரி இப்ப ஊடகங்களுக்கு சொல்லி இருக்கிறாரு. குறிப்பா ரெண்டு தொடர்மாடி குடியிருப்புகளுக்குள்ள வேற வேற இடங்கள்ல இந்த பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இதுக்கான விசேடமான ஒரு பயிற்சியை நாங்க முன்னெடுத்தோம். அந்த இடம் எப்படி இருக்கும் சொல்லி அதற்கான ஒரு மாதிரி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு பயிற்சிகள் ராணுவத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்ற மாதிரியான தகவல்களை கூட IDF இஸ்ரேல் ராணுவத்தினுடைய பேச்சாளர் இப்ப ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறாரு. குறிப்பா இந்த அதிரடி நடவடிக்கையிட பேர் வந்து சீட்ஸ் ஆஃப் சமர் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இந்த சீட்ஸ் ஆஃப் சமர் என்று சொல்லப்படுற ஆபரேஷன் வளமையாவே இரவு நேரங்கள்ல நடத்தப்படுறதா ஊடகங்கள்ல தகவல்கள் வெளியாகி இருக்கு. ஆனா வழக்கத்துக்கு மாறா இந்த தடவை இந்த ஆபரேஷன் பகல் நேரத்துல நடத்தப்பட்டிருக்கு. குறிப்பா காசாவுக்குள்ள இருக்கிற நுசைரத் என்று சொல்லப்படுற ஒரு நகரம் மிக பரபரப்பா நேற்று இயங்கிக் கொண்டிருக்கு. யாருமே இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தப்படும் என்றதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சந்தர்ப்பத்துலதான் இஸ்ரேல் ராணுவம் எதிர்பாராத நேரத்துல பரபரப்பா இயங்கிக் கொண்டிருந்த ஒரு நகரத்துக்குள்ள நுழைஞ்சிருந்தது. இது ஒரு விசேடமான தாக்குதல் என்று சொல்லி பொறியியல் நிபுணர்களால சொல்லப்படுது. குறிப்பா இந்த தாக்குதலை நடத்துறதுக்கான உளவு தகவல் சம்பந்தமான விஷயங்களை இஸ்ரேல் ராணுவம் மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு வர்றதை பார்க்க முடியுது. என்ன சொன்னா, இப்ப இஸ்ரேலினுடைய வெற்றியை அதை காட்ட வேண்டிய ஒரு தேவை வந்து இஸ்ரேல் ராணுவத்துக்கா இருந்தாலும் சரி, இஸ்ரேல் அரசாங்கத்துக்கா இருந்தாலும் சரி இருக்கு. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கும் அந்த மாதிரியான ஒரு தேவை இருக்கு. ஆனா மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இது சம்பந்தமான உளவு தகவல்கள் அமெரிக்க உளவு பிரிவால CIA ஆல கொடுக்கப்பட்டிருக்கலாம் என்ற விஷயம் அமெரிக்க ஊடகங்கள்ல வெளியாகி இருக்கு. குறிப்பா ஹமாஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இந்த பணைய கைதிகள் சம்பந்தமான விஷயங்களை பரிமாறிக்கொள்ளும் போது தொலைத்தொடர்பு சாதனங்களை பயன்படுத்தி இருக்க முடியும். அது என்கிரிப்டடா இல்லாம வெளிநபர்கள் அதை ஹேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம் என்று சொல்லி பொறியியல் நிபுணர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரியான தொலைத்தொடர்பு சாதனங்கள் மூலமா பரிமாறப்பட்ட தகவல்கள் ஹேக் செய்யப்பட்டு அந்த தகவல்களை, உளவு தகவல்களை வந்து அமெரிக்கா இஸ்ரேலோட பரிமாறிக்கொண்டிருக்கலாம் என்று சொல்லப்படுற ஒரு விஷயம் பேசுபொருளாகி இருக்கு. இன்னொரு பக்கம் பாக்குற நேரத்துல காசாவுக்குள்ள இருந்து மனிதர்கள் மூலமான உளவு தகவல்கள் பெறப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுற விஷயங்கள் கூட இன்னைக்கு பேசப்பட்டு வருது. ஆனா இதெல்லாத்தையுமே மூடி மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சியில தான் இஸ்ரேல் தரப்பு தொடர்ச்சியாவே ஈடுபட்டு வருது. இந்த மாதிரியான உளவு தகவல்கள் எல்லாம் கிடைச்சதுக்கு பிறகு இஸ்ரேல் ராணுவத்தினுடைய கமாண்டோ பிரிவுகள், குறிப்பா 3 அதிகமான படைப்பிரிவுகள் காசாவுக்குள்ள இந்த நுசரத் என்று சொல்லப்படுற நகரத்துக்குள்ள நுழைஞ்சி இந்த மீட்பு நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கலாம் என்று சொல்லி சொல்லப்படுது. அதுலயும் குறிப்பா மீட்பு நடவடிக்கைக்காக பயிற்சிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற அனுபவம் இருக்கிற கமாண்டோ படைப்பிரிவு இதுல களமிறக்கப்பட்டிருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாகி இருக்கு. குறிப்பா அந்த கமாண்டோ படைப்பிரிவு இந்த ரெண்டு கட்டடங்களுக்குள்ளேயும் ரெண்டு தொடர்மாடி குடியிருப்புகளையும் நேராவே நுழைஞ்சிருக்கு. வான்வழி தாக்குதலும் ஒரு பக்கம், கொடூரமான வான்வழி தாக்குதலும் நடத்தப்பட்டிருக்கு. அந்த சந்தர்ப்பத்துல கமாண்டோ படைப்பிரிவும் இந்த ரெண்டு தொடர்மாடி குடியிருப்புகளுக்குள்ள நுழையுது. இவங்க வந்து இந்த 4 பணைய கைதிகள் தான் இதுல மீட்கப்பட்டிருக்கிறாங்க. சீன
அது மாதிரி ரஷ்யாவை பின்புலமாக கொண்ட இல்லாட்டி பூர்வீகமாக கொண்ட நாலு பேர் மீட்கப்பட்டிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நாலு பேரும் ஒரு சிறை கூடத்தில் அடைச்சி வைக்கப்படாம ஒரு ரூமுக்குள்ள காவலர்களினுடைய கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில நாலு பேரும் அடைச்சி வைக்கப்பட்டிருந்ததா இப்ப இஸ்ரேல் தரப்புல இருந்து தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அடைச்சி ஒரு அறைக்குள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருந்த இந்த நாலு பேரையும் தான் இஸ்ரேல் ராணுவம் பாதுகாப்பா அங்கிருந்து மீட்டிருக்கு. என்னதான் ஒரு தரப்புல ஒரு பக்கம் வந்து இஸ்ரேல் ராணுவத்தினுடைய வெற்றியா இது பார்க்கப்பட்டாலும், நாலு பேரை நாங்க பாதுகாப்பா மீட்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னாலும் கூட, மற்ற பக்கம் இன்னும் ஒரு விமர்சனம் கூட இருக்கு. குறிப்பா ஹமாஸினுடைய ஒரு பேச்சாளர் சொல்லும் போது இந்த மாதிரியான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு. 9 மாதங்களுக்கு அதிகமா போராடி நீங்க நாலே நாலு பணைய கைதிகளை இப்பதான் மீட்டிருக்கிறீங்கன்னு சொன்னா இது ஒரு வெற்றி கிடையாது, இது உங்களுடைய மிகப்பெரிய தோல்வி என்று சொல்லி கசாம் படைப்பிரிவினுடைய பேச்சாளர் அபு உபைதா சொல்லி இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மாதிரி ஹமாஸ் தரப்பினுடைய உயர்விடமும் இதை விமர்சிச்சிருக்கு. நீங்க சொல்றத நாங்க கேட்டு செயற்பட மாட்டோம், இது உங்களுடைய மிகப்பெரிய தோல்வியா இருக்க முடியும் என்ற மாதிரியான கடுமையான விமர்சனங்கள் கூட ஹமாஸ் தரப்புல இருந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒன்று விஷயம் என்னன்னு சொன்னா, ஹமாஸ் தரப்பால சொல்லப்படுறது இப்ப நாளை நாலு பணைய கைதிகளை மீட்கிறதுக்காக இன்னும் பல பணைய கைதிகளை இஸ்ரேல் ராணுவம் தாங்களாவே இந்த தாக்குதல்ல கொலை செஞ்சிருக்கு என்ற மாதிரியான விஷயங்களை கூட ஹமாஸ் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இதுல குழந்தைகள் உட்பட 276 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறதா அங்கு இயங்கி வார சுகாதார பிரிவால அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பா 70க்கும் அதிகமான பிணங்கள் 2 வைத்தியசாலைகள்ல குவிக்கப்பட்டிருந்த காட்சிகள் வெளியாகி இருக்கு. குழந்தைகள் காயங்களோட இரத்த கரைகளோட அழுகுரல் அந்த சத்தங்கள் வந்து இன்றைக்கு எல்லா ஊடகங்கள்லையும், குறிப்பா அல்ஜசீரா மாதிரியான ஊடகங்கள்ல அதிக அளவுல இது ஒளிபரப்பாகி கொண்டிருக்கு. சோசியல் மீடியா பக்கங்கள்ல குறிப்பா எக்ஸ் தளத்தை எடுத்து பாக்குற நேரத்துல இது சம்பந்தமான அதிகமான காட்சிகள் காணொளிகள் எல்லாம் வெளியாகி கொண்டிருக்கு. இப்படி குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் இலக்கு வைக்கப்பட்டு 274 பேர் இதுல படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. நாலு பணைய கைதிகளை மீட்கிறதுக்காக 274 பேருடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு என்ற விமர்சனம் கூட, கடுமையான விமர்சனம் கூட இஸ்ரேல் தரப்பு மேல இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு. எப்படியா இருந்தாலும் இது ஒரு வகையில இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. சொன்ன குறிப்பா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கு இது மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி சொல்ல முடியும். அரசாங்கத்துக்குள்ளையும் இந்த பணைய கைதிகளுடைய குடும்பம் சார்பாகவும் அவருக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் தொடர்ச்சியாகவே விடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த நாலு பேரும் மீட்கப்பட்டு பணைய கைதிகள் அவங்களுடைய குடும்பங்கள்கிட்ட ஒப்படைக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்களுடைய குடும்பம் சார்பா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுக்கும் ராணுவத்துக்கும் நன்றி தெரிவிக்கப்பட்டிருக்கு, பாராட்டப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான ஒரு மாற்றம் கூட ஏற்பட்டிருக்கு. கடுமையான விமர்சனம் இருந்தது இப்ப பாராட்டப்படுற ஒரு விஷயமா கூட மாறியிருக்கிறத பார்க்க முடியுது. இப்படி மீட்கப்பட்ட பணைய கைதிகளை டெல் அவிவ் நகரத்துல இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு நேரடியாக சந்திச்சு கலந்துரையாடி இருந்தாரு. அதுக்கு பிறகு அவருடைய எக்ஸ்தாலா பக்கத்துல குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு மிக முக்கியமான விஷயம் சொன்னா, ஹமாஸ் மிச்சம் இருக்கிற பணைய கைதிகளை விடுதலை செய்யும் என்று சொல்லி நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்படி விடுதலை செய்யாத பட்சத்துல அவங்களை மீட்கிறதுக்காக, காப்பாற்றுறதுக்காக, வீட்டுக்கு கொண்டு வரதுக்காக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கும் எந்த அளவு தூரத்துக்கு போறதுக்கும் நாங்க தயாரா இருக்கிறோம் என்ற விஷயத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு திரும்பவும் சொல்லி இருக்கிறாரு. இதே நேரம் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோனும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் இந்த மீட்பு நடவடிக்கைக்கு பாராட்ட தெரிவிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இன்னும் 100க்கும் அதிகமான பணைய கைதிகள் மீட்கப்பட வேண்டியிருக்கு. அவங்க எப்படி மீட்கப்படுவாங்க என்ற விஷயம் இதுவரைக்கும் தெரியாது. ஆனா இது ஒரு இஸ்ரேலினுடைய மிகப்பெரிய வெற்றியா இப்ப இஸ்ரேல் மக்களால கொண்டாடப்பட்டு வருது. இன்னும் ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு சோகமான விஷயமா இது பாலஸ்தீன் மக்களுக்கு, காசா மக்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரே நாள்ல 274 பேரிட உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கு. என்னதான் சர்வதேச ரீதியில கடுமையான அழுத்தம் இருந்தாலும் கூட இஸ்ரேல் ராணுவம் தங்களுடைய கொடூரமான தாக்குதலை இதுவரைக்கும் நிப்பாற்ற மாதிரி இல்ல. பணைய கைதிகளை மீட்கிறதுக்காக இந்த அளவு தூரத்துக்கும் போறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் என்ற விஷயத்த திரும்பவும் பெஞ்சமின் நெட்டன்யாகு சொல்லி இருக்கிறது மிக முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். எதிர்வரும் நாட்கள்ல இதே மாதிரியான கொடூரமான தாக்குதல்கள் திரும்பவும் சில நேரங்கள்ல நடத்தப்படலாம். என்ன நடக்குதுன்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.